இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு ஒரு கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் நீங்கள் 1 தக்காளி எடுத்தால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சின்ன பீஸ் பட்டை 2, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப், அப்புறம் புளி வந்துட்டு லெமன் சைஸ் அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை சோம்பு இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி, இப்போ தக்காளி வெங்காயெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம கடுகு போட்டுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயமும் போட்டு நல்லா வணங்கட்டும். 1-2 நிமிஷம் அதை வணங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம 1 பச்சை மிளகாய், சின்னதாக 1 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதோட ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி வந்து நல்லா வணங்கணும். அதனால 1-2 நிமிஷம் நல்லா இதை வணங்கி வணங்கட்டும். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம். நான் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால தனியாக இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆயிலில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதோட நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதில் வந்து குக் பண்ணிக்கணும். 1-2 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். அப்புறம் எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான மசாலா வந்து வணக்கி வச்சுருந்தோம், அதை நல்லா இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், எல்லாமே தேவையான மசாலா எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு இதோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு 10 to 15 minutes நல்லா குக் ஆகும், அதனால இதை வந்து நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஊற வச்சிருக்க புளியை வந்து இதில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். வச்சிருச்சு, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் மீனை போட்டு குழம்பு கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா அப்படி கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். இப்போ இதை நீங்கள் வந்துட்டு 2 minutes மூடி வச்சாவே போதும், அதில் வந்துட்டு இருக்க ஹீட்லேயே மீன் வந்துட்டு நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம்.